I am Agila. Hi Agila. I am a software engineer. எனக்கு marriage fix ஆயிருக்கு. Next month marriage. Wow, congratulations. அதாவது அடுத்த மாதம் மேரேஜ்ன்றாங்க. சூப்பர். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஆஃபீஸில் ஒருத்தரை நான் காதலித்து நிறைய டைம் செக்ஸ் வச்சுட்டோம், இப்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிட்டோம். ஸோ சேடுங்க. மேரேஜுக்கு முன்னே மேரேஜ்க்கு முன்னாடியே ஆஃபீஸில் வந்து அப்படி இப்படி அப்படியெல்லாம் இருக்காங்க. ஓகே, இப்போ என்னுடைய வருங்கால கணவரால் கண்டுபிடிக்க முடியுமா, அதாவது எங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டதை வந்து அவங்க வருங்கால கணவரால் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் எப்படி அமைகிறாருங்கிறத பொறுத்து இருக்குது. ஆமாம், அதாவது நீங்கள் ஏதாவது தடையை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி இருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆவது, என்னுடைய கீழ் உறுப்பு டைட் ஆகிறதுக்கு எதுவும் என்ன நான் பண்ணணும் இப்படி, அதாவது அவங்களுடைய உறுப்பு வந்து டைட்டாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லாமல் இப்போ என்னுடைய உறுப்பு எப்படி இருக்குது அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து மேரேஜுக்கு முன்னே இது மாதிரி தொடர்பு வச்சுக்கிறதே முதல்ல தப்பு. ரெண்டாவது, புதுசாக வரவங்க இதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது, பெண்களுக்கு வந்து கன்னி சவ்வு ஒன்று இருக்கும், அதை கன்னித்தன்மையை வெளிப்படுற சவ்வு, கன்னி சவ்வுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி உடல் உறவு செய்யும் போது அது கிழிஞ்சி பிளட்டு வரும். இது ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வீட்டோடு இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். இப்போ வந்து நிறைய பேர் காலேஜுக்கு போகிறவங்க, படிக்க போகிற, டான்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா, சைக்கிள் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க இப்படி நிறையா இருக்காங்க. அது சும்மா லைட்டானது தான், ஹார்டாகலாம் இருக்காது. அது சாதாரணமாக டான்ஸ் ஆடும்போதோ இல்லை வண்டி ஓட்டும்போதோ ஏதோ இதாகிடும். ஒன்று, டைட்னஸை வச்செல்லாம் பெரும்பாலும் உறுப்புகள் வந்து எப்படி ஆண்களுக்கு சின்னது பெருசுன்னு இருக்குதோ அதே மாதிரி உருவங்களும் மாறுபடும், பெண்களுக்கும் மாறுபடும். ஒரு சிலர் வந்து மெயின் இதை வந்து அடையாளமெல்லாம் இது பண்ண முடியாது, குழந்தை பெற்ற பிறகு தான் இதில் மாற்றங்கள் பெரும்பாலும் ஏற்படும். அதனால் பயப்பட வேண்டாம். ஆமாம், இது வந்து நடந்ததை திருப்பி அவங்க என்ன செஞ்சணும், மறந்துடணும். முன்னாடி உள்ள நிகழ்ச்சியை மறந்துட்டு இப்போ வரப்போகிற கணவருக்கு நல்லபடியாக அந்யோன்யமாக நடக்கக்கூடாது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, இவங்க மறுபிறவி எடுத்துட்டாங்க, இனிமேல் பட்டு தன்னுடைய கணவனுக்கு ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமான நல்ல ஒரு மனைவியாக நடந்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே அகிலா, நம்ம டாக்டர் சொன்னதை கேட்டிங்களா? ஸோ இனிமேல் டென்ஷனே எடுக்காதீங்க. டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அந்த பிரச்சனையெல்லாம் மூட்டை கட்டி விட்டுட்டு நீங்கள் பாஸ்ட்டில் என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் மறந்துட்டு இப்போ நியூ லைஃப்பை சூப்பராக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே.